ரஷ்ய அதிபர் புட்டின் தீவிர இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புட்டினின் முன்னாள் நண்பர் ஒருவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினின் உடல்நிலை மோசமாக உள்ளதாக பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் உளவாளி ஒருவர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு இரத்த புற்றுநோய் தீவிரமாக உள்ளதாக புட்டினுக்கு நெருக்கமான ரஷ்ய பணக்காரர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சில நாட்களாக ரஷ்ய அதிபரின் உடல்நிலை மோசமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் சமீபத்தில் அவர் கலந்து கொண்ட விழாவில் போர்வை ஒன்றை தன் மடியில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். இது அவரது உடல்நிலை குறித்தான சந்தேகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் நோவோசிப்கோவ் நகரை வலுவான சூறாவளி தாக்கியதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்து உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நகரம் முழுவதும் சேதமடைந்து உள்ள நிலையில் தூய்மை பணிக்காக 1000 பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தூய்மை பணிக்கு பயன்படும் 300 உபகரணங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மத்திய சீனாவின் ஊகான் மாகாணத்தில் உள்ள ஜாங்ஜியாஜியின் மலைப்பாதையில் எடுக்கப்பட்ட கழுகு பார்வை காட்சி ரசிக்க வைக்கும் வகையில் உள்ளது. மேகங்களுக்கு நடுவே பச்சை நிறத்தில் மலைகள் படமாக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சீன ஊடகங்கள் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளன. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.